வணக்கம் சார். 2024 தேர்தலுக்காக பிஜேபிக்கு எதிராக எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்காக 5 நாள் பயணமாக மம்தா பானர்ஜி டெல்லி போயிருக்காங்க. மம்தாவுடைய பயணத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயணமா நான் பாக்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து பெகாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உளவு மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு. அதாவது சுதந்திரமாக இங்கே வாழ முடியாது, சுதந்திரமாக இயங்க முடியாது அரசியல் தலைவர்கள் என்ற அளவுக்கு, அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல யாருமே இயங்க முடியாது. ஒரு சிபிஐ இயக்குனர் தொடங்கி ஒரு மருத்துவர் தொடங்கி எல்லாரையும் வந்து ஒரு அரசாங்கம் வந்து இடைவிடாது வந்து உளவு பார்த்து கொண்டிருந்தது என்றால் எப்படி வந்து சுதந்திரமாக இயங்க முடியும்? ஒரு தீவிரவாதிகளை அல்லது பயங்கரவாதிகளை ஒரு அரசாங்கம் உளவு பார்த்து இருந்தால் பரவாயில்லை, ஆனால் இல்லை, சுதந்திரமாக ஜனநாயகமாக இயங்க வேண்டிய ஒரு நாட்டில் எல்லோருமே வந்து வேவு பார்க்கப்படுகிறார்கள், உளவு பார்க்கப்படுகிறார்கள் என்றால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அப்போ இதை வந்து இன்னைக்கு வந்து சகட்டு மேனிக்கு செஞ்சுருக்கிறாங்கன்னா, ஒட்டுமொத்த ஜனநாயகத்தையும் நசுக்கக்கூடிய ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கான ஒரு முன்திட்டமுடலோடு இந்த பாஜக ஆட்சியானது அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது அதாவது மிக மிக ஒரு சர்வாதிகாரமான ஒரு ஆட்சிக்கான ஒரு முன்னோட்டமாக இது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஜனநாயகத்தை மீட்டெடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் வந்து சிதறி கிடக்கு. பல்வேறு விதமாக சிதறிக்கிறக்கூடிய எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே வந்து இன்றைக்கி பிஜேபியை எதிர்க்க முடியும். அப்படிப்பட்ட சூழலில் வந்து யார் அந்த முன்முயற்சி செய்வாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த முயற்சியை வந்து மம்தா பானர்ஜி செஞ்சுருக்காங்க. மம்தா பானர்ஜின்றவங்க வந்து ஒரு போராளி. அவங்க வந்து இன்றைய இந்திய அரசியல் தலைவர்களிலே வந்து மிக வீரியமாக பிஜேபியை எதிர்க்கக்கூடிய ஒரு அரசியல் தலைவர். அந்த வகையில் அவங்களுடைய முயற்சி, அவங்க டெல்லியில் அவங்க சென்று டெல்லியில் இன்றைக்கி லாபி பண்ணிக்கிட்டு இருக்குது ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறை தான். பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இன்னும் 2 வருஷங்கள் இருக்குது. முன்கூட்டியே கூட்டணி தீர்மானிக்க டெல்லி போயிருக்காங்களே, இதை எப்படி சார் பார்க்குறது? எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைக்க வேண்டியது அப்படின்றது வந்து ஏதோ ஒரு 6 மாதத்துலேயோ 3 மாதத்துலேயோ நடக்கிற ஒரு செயல்பாடு அல்ல. அரசாங்கம் இன்றைக்கி செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் ஒன்றிணைந்து ஒன்றுபட்டு மக்கள் போராட்டங்களை ஒன்றாக நடத்தி அதன் மூலமாக ஒன்றுபட வேண்டும். தேர்தலுக்காக ஒன்றுபடுவதல்ல, மக்கள் பிரச்சனைகளுக்காக, மக்கள் பாதிப்புகளுக்காக ஒட்டுமொத்த அளவில் இந்தியா தழுவிய அளவில் வந்து எதிர்க்கணும். மாநில உரிமைகள் பறிக்கப்படுது இல்லையா, அப்போ வந்து ஒவ்வொரு மாநில கட்சிகளும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லையா. இது மாதிரியான மாநிலத்துக்கு விரோதமான, இயற்கைக்கு விரோதமான பல்வேறு விதமான திட்டங்களை வந்து மாநில மக்களுடைய விருப்பங்கள் இல்லாமல் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டாலினே கூட ஒரு 9 மாநில எதிர்க்கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் ஒரு கடிதம் எழுதினார்ன்றது உங்களுக்கு தெரியும். பிரதமர் பார்க்கறதுக்கு முன்னாடி பல்வேறு விதமான விஷயங்களில் இன்றைக்கி வந்து எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையாவிட்டால் அவர்களை வந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. 2024 பிஜேபிக்கு எதிரான கூட்டணியை யார் சார் லீட் பண்ணுவாங்க? மம்தா பண்ணுவாங்களா இல்லை காங்கிரஸ் பண்ணுவாங்களா? இன்றைக்கி இந்தியா தலைவி இருக்கக்கூடிய ஒரே பெரிய கட்சி காங்கிரஸ் தான். அப்போ காங்கிரஸினுடைய ஒரு பார்ட் இல்லாமல், ஒரு முக்கிய பங்களிப்பு இல்லாமல் அந்த எதிர்க்கட்சி ஒற்றுமை என்பது சாத்தியமே கிடையாது. காங்கிரஸ் கட்சியை முன்னிறுத்து அது அதில் வந்து தளபதிகளாக மம்தா, ஸ்டாலின் போன்றவர்கள் செயல்படுவது தான் சரியாக இருக்கும். காங்கிரஸ் கட்சின்றது தான் வந்து இந்தியா தலைவி இருக்கிறதுனால மம்தா எப்படி என்ன மாதிரியான ஒரு அப்ரோச் பண்ண போகிறான்னு தெரியல, போக போகிறோம் தெரியல. கடந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியாவிலேயே ராகுல் காந்தியை முதல் முதல்ல பிரதமர் வேட்பாளர்னு திமுக தான் சொன்னாங்க. வரப்போகிற தேர்தலில் திமுகவுடைய முடிவு என்னவாக இருக்கும்? பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தியை சொல்லுவாங்களா இல்லை மம்தாவை சொல்லுவாங்களா? ஸ்டாலினுடைய முடிவு என்னவாக இருக்கும்? ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அவர் எப்பவுமே வந்து அகில இந்திய அளவில் வந்து ராகுல் காந்தி தான் வந்து ஒரு முக்கிய தலைவராக கருதுகிறார். பொதுவாக எல்லோருக்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரியான மனநிலை தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ராகுல் காந்தியே இல்லை வேணாம் வேறு யாராவது இருந்துக்கோங்கன்னு சொன்னாங்கன்னா அது 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 வேறு விஷயம். அவர் இது எப்படி போக போக எப்படி இது வந்து பரிணமிக்கிறதுன்றதை பொறுத்ததுன்றதை நான் பார்க்க முடியும்.